மேலும் இன்றைய முக்கிய செய்திகள். பழைய பெருங்களத்தூர் ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவிலின் 22ஆம் ஆண்டு நவராத்திரி விழா மஞ்சள் காப்புடன் கோலாகலமாக துவங்கியது. தினமும் குவியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அருள் பெற்று செல்கின்றனர். வணக்கம். விரிவான செய்திகள். வாசிப்பது கருவிழி தமிழ் அழகி. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி பழைய பெருங்களத்தூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ காளிகாம்பாள் திருக்கோவிலின் 22ஆம் ஆண்டு நவராத்திரி திருவிழா கடந்த 26ஆம் தேதி திங்களன்று உத்திர நட்சத்திரம் சித்தயோகத்தில் பிரம்மாண்டமாக துவங்கிய இவ்விழாவில் உற்சவர் செல்லியம்மனுக்கு மஞ்சள் காப்புடன் அலங்காரம் செய்யப்பட்டு இருந்தது. அதேபோல் 2ஆம் நாளான 27ஆம் தேதி செவ்வாயன்று ஸ்ரீகொல்லூர் மூகாம்பிகை அம்மனுக்கு குங்கும காப்பு சாத்தி அலங்காரம் செய்யப்பட்ட உற்சவரை பக்தர்கள் வழிபாடு செய்து சென்றனர். இதேபோன்று 29ஆம் தேதி வியாழனன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாத்தப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு நீலவண்ண பட்டுடுத்தி சிறப்பு தீபாராதனை செய்யப்பட்டது. இதேபோல் ஆலயத்தின் வெளியே வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அம்மனின் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டது. இதனை பக்தர்கள் கூடி நின்று சாமியை தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகத்தினரால் ஆலய வளாகம் முழுவதும் அலங்கரிக்கப்பட்ட வண்ண விளக்குகள் வானவேடிக்கையுடன் நடைபெற்ற நவராத்திரி விழா காண்போரை கவர்ந்தது. மேலும் நேற்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி சாமி தரிசனம் செய்தனர். பிரசித்தி பெற்ற இந்த காளிகாம்பாள் திருக்கோவிலின் நவராத்திரி திருவிழாவை காண மாவட்டம் முழுவது பல்வேறு பகுதிகளில் இருந்து மக்கள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர். மேலும் வருடாவருடம் நடைபெற்று வரும் இந்த 10 நாள் நவராத்திரி விழாவில் தினந்தோறும் உற்சவ நாட்களில் காலை 7 மணி முதல் மூலவர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம், மாலை 6:30 மணிக்கு மூலவருக்கு பல்வேறு காப்பு அலங்காரம், உற்சவ மூர்த்திக்கு சிறப்பு புஷ்ப அலங்காரம், அர்ச்சனைகள், தீபாராதனைகள் செய்யப்பட்டு வருவதை தினந்தோறும் கூடும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் கண்டு அருள் பெற்று செல்கின்றனர். இந்த 22ஆம் ஆண்டு காளிகாம்பாள் திருக்கோவில் நவராத்திரி திருவிழாவில் தினந்தோறும் கோவில் நிர்வாகம் மூலம் பல்வேறு நடன நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நேற்று கின்னஸ் புகழ் மதன் சார்பில் நடத்தப்பட்ட வெரைட்டி டான்ஸ் நிகழ்ச்சியில் நெருப்பை சுற்றி ஆடிய களியாட்டம், எல்இடி உடை அணிந்து ஆடிய இளம்பெண் அசத்தல் நடனம் அனைவரையும் கவர்ந்தது. பின்னர் நிகழ்ச்சியின் முடிவில் கோவில் நிர்வாகம் சார்பில் அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.